மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு தெற்கு மாவட்ட தலைவர் து கிருஷ்ணசுவாமி வாண்டையா தலைமை தாங்கினார் முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் மாவட்ட துணைத் தலைவர் வக்கீல் கோ அன்பரசன் மாநில துணைத் தலைவர் ராஜா தம்பி முன்னாள் மாநில துணைத் தலைவர் கலைச்செல்வன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முன்னிலை பொதுச் செயலாளர் மோகன்ராஜ் வரவேற்றார் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்தும் நிதி வழங்காத நிதி அமைச்சரை கண்டித்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு பைசா கூட ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமிம அன்சாரி அதிராம்பட்டினம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் கனி வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன் நாராயணசாமி ரெங்கநாதன் சத்தியமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர்